பாராலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் அவனி லெக்காரா. தமிழகம் முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகல கொண்டாட்டம். கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்ட உள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பாம்பன் குந்துகால் பகுதியில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட மீன்பிடி இறங்கு தளம். தூண்டில் வளைவு இல்லாததால் பயனற்று இருப்பதாக மீனவர்கள் புகார். சேலம் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்கள். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென கோரிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 42,909 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் தேவேந்திர ஜஜாரியா வெள்ளிப்பதக்கத்தையும் சுந்தர் ஜிங் குர்ஜார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் ஆண்களுக்கான வட்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் யோகேஷ் கத்துனியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற அவனி லெகாராவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் மோடி வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். காபூல் விமான நிலையம் மீது ராக்கெட் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற நினைப்பவர்களை தடுக்கக்கூடாது என தலிபான்களுக்கு உலக நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்காவை அச்சுறுத்திய ஐடா புயல் லூசியானா மாகாணத்தில் கரையை கடந்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஸ்டூவர்ட் பின்னி அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்த ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாமான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் திருவிழா நியூயார்க் நகரில் இன்று தொடங்கி செப்டம்பர் 12 வரை நடைபெறவுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 16வது பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் இந்திய வீராங்கனை அவனி லெகாரா மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றிய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அவனி லெகாரா. இன்று நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழக பகுதிகளில் கிருஷ்ணர் கோவில்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டாலும் கேரளாவில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வருவதை அடுத்து கிருஷ்ணர் கோவில்களில் வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது. கேரளாவில் இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வழக்கமாக நடைபெறும் ஊர்வலங்களோ கலை நிகழ்ச்சிகளோ நடைபெறவில்லை.
கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு தமிழக அரசு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 3 நாட்கள் கோவில் அடைப்புக்கு பின்பு திறக்கப்பட்டதாலும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு விடுமுறை நாள் என்பதாலும் வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் இருந்து வந்த 1000-க்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் பெற்று சென்றனர். வட தமிழகத்தை ஒட்டி ஆந்திரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டவுள்ளதால் எந்த நேரத்திலும் பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்படும் சூழலில் ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதோடு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணையின் மொத்த நீர்மட்ட உயரம் 105 அடியில் தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 101.90 அடியாக உள்ளது. இதன்படி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இன்று இரவுக்குள் 102 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று இரவு பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்க வாய்ப்பு உள்ளது. இதனையடுத்து கரையோர பகுதி மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2822 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 600 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் தென்மேற்கு பருவமழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமுளி, தேக்கடி, வெண்டிப்பெரியார் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையில் 13 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 19 மில்லிமீட்டரும் மழை பதிவானதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1307 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 1713 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இனிவரும் வாரமும் பருவமழை தீவிரமடையும் என திருவனந்தபுரம் வானிலை மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்ப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது அணையில் நீர் இருப்பு 5282 மில்லியன் கனஅடியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பெருங்குடி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் சாலையில் உள்ள சுங்கச்சாவடி என 4 சுங்கச்சாவடிகளிலும் இன்று முதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் சுங்கச்சாவடிகளில் தடுப்புகள் ஏதும் அமைக்கப்படாததால் வாகனங்கள் நிற்காமல் சென்று வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான விஜயகாந்த் மருத்துவ பரிசோதனைக்காக இன்று துபாய் புறப்பட்டார். லண்டனைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் ஒருவர் அவருக்கு நடைப்பயிற்சி மற்றும் பேச்சு பயிற்சி கொடுப்பதற்காக துபாய் வருகிறார். அங்கு விஜயகாந்திற்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின் சிகிச்சையை துபாயில் அளிப்பதா, லண்டன் அழைத்து செல்வதா என முடிவு செய்யப்பட உள்ளதாக தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையிலிருந்து விமானம் மூலம் துபாய் செல்லும் விஜயகாந்துடன் அவரது இளைய மகன் சண்முக பாண்டியனும் உதவியாளர்கள் இருவரும் செல்கின்றனர். கடலூர் பகுதி கடற்பரப்பில் கலவரம் ஏற்படாமல் தடுக்க கடற்கரையில் கூட்டம் கூடக்கூடாது என கடலூர் மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
புதுவை மாநிலத்தில் சுருக்குமடி வலை சம்பந்தமாக மீனவ கிராமங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி கலவரக்காரர்களை காவல்துறையினர் விரட்டியடித்தனர். இதனையடுத்து புதுச்சேரி தமிழக எல்லைப்பகுதியான கடலூரில் கரைப்பகுதி கடல் பகுதி என ஒட்டுமொத்தமும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெற்று வருவது தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம பகுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் மகளிர் குழுக்களை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த குழுக்கள் முறையாக செயல்படாததால் கிராமங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து குழந்தை திருமணங்கள் நடந்த வண்ணம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாரமங்கலம் காடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 18 வயதுக்கும் கீழ் உள்ள 5 சிறுமிகள் பிரசவத்திற்காக கடந்த சில வாரங்களில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் வயதை அறிந்த மருத்துவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அச்சிறுமிகளை திருமணம் செய்த 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அனைத்து கிராமங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சிறுமிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றால் 1091188 ஆகிய எண்களிலும் சிறார்களுக்கு எதிரான புகார்கள் தெரிவிக்க 1098 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என மகளிர் போலீசார் தெரிவித்துள்ளனர். தகவல் கொடுப்பவர்களின் ரகசியம் காக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாம்பன் அருகே 70 கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்களுக்காக கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகம் தற்போது மீனவர்களால் பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதால் தூண்டில் வளைவு அமைக்க அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாம்பன் குந்துக்கால் பகுதியில் ₹70 கோடி மதிப்பில் புதிதாக மீன்பிடி இறங்கு தளம் அமைக்கப்பட்டு மீனவர்களின் பயன்பாட்டிற்கு கடந்த செப்டம்பர் மாதம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த மீன்பிடி துறைமுகத்தால் மீனவர்களுக்கு ஒரு துளிகூட பயனில்லை என மீனவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பொதுவாக மீன்பிடி துறைமுகம் மற்றும் மீன்பிடி இறங்கு தளம் என்றால் மீனவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்க வேண்டும். குறிப்பாக கடலின் வேகம் மற்றும் காற்றின் சீற்றம் என இயற்கை இடர்பாடுகளில் இருந்து மீனவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விசைப்படகுகளை பாதுகாப்பதற்கு தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்பட்டு அதன் மூலம்தான் மீனவர்களின் விசைப்படகுகளையும் ஆழ்கடல் படகுகளையும் பாதுகாக்க முடியும். ஆனால் இங்கு வெறும் மீன்பிடி இறங்கு தளம் மட்டும் அமைக்கப்பட்டதால் மீனவர்கள் தங்களின் ஆழ்கடல் படகுகளை நிறுத்த முடியாத ஒரு நிலை உள்ளது. அந்த 32 படகு இறங்கிருச்சு. இறங்கி வந்து படகை கொண்டாந்து கட்டுறதுக்கு சரியான துறைமுகமே கிடையாது. இந்த 77 கோடிக்கு இங்க ஒரு துறைமுகத்தை அமைச்சு வெட்டித்தனமா அரசாங்கத்துக்கு வெட்டி மீனவனுக்கு வெட்டி எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த துறைமுகம் ஏதோ கமிஷனுக்கு கட்டி முடிச்சுட்டாங்க போட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு துறைமுகம் இந்த துறைமுகம். இதுல வந்து படகை வந்து கட்டவே முடியாது. படகுனா அந்த கிடக்கிற படகெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு பக்கமும் டேமேஜ் ஆகி ஏதோ மீனை போட்டு உரசின மாதிரி உரசிதான் இருக்கும். ஒரு பெரிய மத யானையை கொண்டாந்து காட்டு யானையை கொண்டாந்து கட்டி போட்ட மாதிரி 4 பக்கமும் கைத்த போட்டு கட்ட வேண்டியிருக்கு. மத்திய மாநில அரசுகள் மீனவரின் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் என்றாலும் மீனவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என கூறும் மீனவர்கள் தூண்டில் வளைவு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 10,000 கனஅடியிலிருந்து 14,000 கனஅடியாக அதிகரித்து திறக்கப்பட்டது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நேற்று வரை வினாடிக்கு 14,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 16,000 கனஅடியிலிருந்து உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனிக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் இன்று காலை கர்நாடக அணையிலிருந்து மீண்டும் நீர்த்திறப்பு வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது என மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். அம்பத்தூரில் பெண்கள் மட்டுமே நடத்தும் உணவகம் ஒன்றில் ஒரே நேரத்தில் 100 அடி மைசூர் பாக்கு செய்து சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர்.
சென்னை அம்பத்தூரில் உமா மகேஸ்வரி என்ற பெண்மணியின் வழிகாட்டுதலில் நடத்தப்படும் உழவன் மெஸ் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேகதாது அணை பிரச்சினைகள் உட்பட கர்நாடகம் தமிழகம் இடையே சுமூக உறவு ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியைச் சேர்ந்த இனிப்பு வகையான 100 அடி மைசூர் பாகுவை தயாரித்துள்ளனர். இந்த 100 அடி மைசூர் பாக் இந்திய புக் ஆப் ரெக்கார்டு ஆசியா புக் ஆப் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான சாதனை சான்றுகள் உடனடியாக வழங்கப்பட்டு பெண்கள் சிறப்பிக்கப்பட்டனர். இந்த 100 அடி மைசூர் பாக்கு காண்போரை நாவில் நீர்பூர செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரெண்டு மாநிலமும் கர்நாடகமும் நம்மளும் ரொம்ப ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இந்த மைசூர் பாக்கு இது முடிஞ்ச உடனே வந்து நிறைய இல்லங்கள், முதியோர் இல்லம், ஆதரவற்ற இல்லங்களுக்கும் என்னோட கடவுளான கஸ்டமர்களுக்கும் இதை கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் வந்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. கடலூரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விஷ வண்டுகளை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மணவாளநல்லூர் கிராமத்தில் தனியார் விளைநிலத்தில் உள்ள மரத்தில் கதண்டு வண்டுகள் கூடுகட்டி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் கதண்டுகள் கூட்டம் கூட்டமாக அந்த பகுதியில் சாலையோரம் செல்வோரை கடித்து வருகின்றன. இதனால் விவசாய விளைநிலத்திற்கு செல்வோர், கிராம சாலையில் செல்வோர், கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்வோரும் சாலையில் செல்ல அச்சப்பட்டு வருவதாக கவலையடைந்துள்ளனர். மேலும் ஒரே சமயத்தில் 5க்கும் மேற்பட்ட விஷ கதண்டுகள் கடித்தால் உயிரிழப்பு ஏற்படும் எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள், மாவட்ட நிர்வாகம் கிராம மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணம் வண்டுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் யானையின் உடல்நலம் குறித்து வனவிலங்கு ஆராய்ச்சித் துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள், தனியார் மற்றும் கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகள் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உள்ள யானைகளை ஆய்வு செய்த மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் யானை கோமதியின் உடல்நலம் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் யானை பாகன் சனல்குமாரிடம் யானைக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் பராமரிப்பு குறித்து கேட்டறிந்த அவர்கள், யானையின் இருப்பிட அளவு, எடை, வெளிப்புற தோற்றம், கால் பகுதி, அதன் முடி, வால் ஆகிய பகுதிகளை ஆய்வு செய்தார். ஆய்வில் கோமதி யானை 90% நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுவாக யானைகளை கோவில் நந்தவனத்தில் இயற்கை சூழலுடன் வளர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே நடைபெற்று வந்த மாவட்ட அளவிலான பூப்பந்து விளையாட்டுப் போட்டியில் தானும் கலந்து கொண்டு அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் வீரர்களுக்கு நிகராக பூப்பந்து விளையாடி அனைவரையும் உற்சாகப்படுத்திய நிகழ்வு காண்போரை கவர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் சிவபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மதுரா பூப்பந்து கிளப் சார்பில் மாவட்ட அளவிலான பூப்பந்து போட்டி கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியின் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். மேலும் அவர் விளையாட்டு வீரர்களுடன் சேர்ந்து பூப்பந்து விளையாடி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியம் விளையாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டது நயினார்பட்டி கிராமம். சுமார் 200 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வரும் நிலையில் கிராமத்திற்கு வரும் சாலை பள்ளமும் படுகுழியுமாய் கிராம மக்களை மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் இப்ப சமீப காலத்தில் பஞ்சாயத்து போட்டு வந்து தீர்மானம் போட்டு ரோடு போடுறது, எங்களுக்கு ரோடு போட்டு தர எல்லா வசதியும் பண்ணி தரணும். பஞ்சாயத்து போட்டு பிரசிடண்ட் எல்லாம் ஏற்பாடு மண்ணல் கொண்டாந்து கொட்டி கல் எல்லாம் கொட்டினாங்க. கொட்டி கொண்டாந்து வச்சுட்டு இப்போ வந்து ரோடு போட்டாச்சுன்னு சொல்லி பிள்ளை சான்ஸ் ஆகி காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கல் கொட்டினோடு இடக்கு, மண்ணும் கொட்டினோடு இடக்கு, அதில் போக முடியலை. நாங்கள் முழங்கால் சேர்த்துக்களை போகிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். பிள்ளை குட்டி வச்சுட்டு போக முடியல, வெளியே தெருவு போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இந்த ரோட்டை அமைச்சு கொடுக்கணும். சிமெண்ட் சாலை அமைத்து தருவதாக உறுதி கூறிய ஊராட்சி மன்ற தலைவர் வெறும் கண் துடைப்புக்காக மட்டும் சாலையை செப்பனிட்டதாகவும், ஆனால் அதை பயன்படுத்த முடியாமல் கிராமத்திலிருந்து வெளியூர்களுக்கு நடந்தோ வாகனங்களிலோ பயணிக்க முடியவில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். சாலை அமைச்சாரம் சொல்லி, சிமெண்ட் சாலை அமைச்சாரம் சொல்லி, ரோடு போட்டதா சொல்லி பணம் ரெடியாகி எடுத்துட்டாங்க. இது வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு ரோடு போட்டதா இல்லை. நாங்கள் சேரும் சாதையிலேருந்தே நடக்கிறோம்.
இறந்தவர்களை கொண்டு போனாங்களும் இடுப்பில் தண்ணியில் தான் நாங்கள் கொண்டு போகிறோம். இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுத்து தரணும். மேலும் இறந்தவர்களை அடக்கம் செய்ய செல்லும் போது முழங்கால் அளவு தண்ணீரில் சேரும் சகதியுமான பாதையில் சுமந்து செல்ல வேண்டியிருப்பதால் பல இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியுள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு உடனடியாக தீர்வு ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பருவதனஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரங்காடு கிராமத்தில் ஒரு கிலோமீட்டரில் தார் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி வருகிறது. இந்த தார் சாலை பழுதானதால் கிராம மக்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல கர்ப்பிணிகள், முதியோர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் இந்த தார் சாலையை சீரமைக்க பலமுறை கோரிக்கை அளித்தும் பலன் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் மற்றும் பெண்கள் சாலையில் நாற்றுகளை நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரேஷன் மற்றும் ஆதார் கார்டுகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மேல திருப்பந்துருத்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்க ஆர்வம் காட்டினாலும் அடிப்படை வசதி இல்லாததால் தயக்கம் காட்டி வருகின்றனர். திருவையாறு அருகே மேல திருப்பந்துருத்தில் சுமார் 10,000 குடும்பங்கள் வசிக்கின்றன. மேல திருப்பந்துருத்தி தெற்கு தெருவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கழிப்பறை, கணினி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடி அருகே வாகன சோதனையின் போது 2 கார்களில் கொண்டுவரப்பட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இதையடுத்து 2 கார்களையும் காவல் நிலையம் கொண்டு சென்ற காவல்துறையினர் காரில் பயணித்த சேலத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், திருச்சியைச் சேர்ந்த காமராஜ், கோயம்புத்தூரைச் சேர்ந்த சண்முகம் ஆனந்த், குமார் மற்றும் சென்னையைச் சேர்ந்த மணிகணன் ஆகியோரிடம் காவல்துறை கண்காணிப்பாளர் வினோஜி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரணி அருகே வீட்டருகே உள்ள கடையில் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட 3 சிறுவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பையூர் பகுதியில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் 3 அருகே உள்ள கடையில் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்த பிறகு வாந்தி எடுத்ததை அடுத்து 3 ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் 3 பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் நகராட்சியில் திருப்பாப்புலியூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் குடிநீர் குழாய் உடைந்து பல நாட்களாக தண்ணீர் வீணாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் உடைந்த குடிநீர் குழாயை சரி செய்யாமல் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் வீணாகும் தண்ணீர் சாக்கடையில் கலந்து விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதனை உடனடியாக சரி செய்து குடிநீர் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்றும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆதிவேடம் தரித்த குழந்தைகள் காண முடியாத கடவுளை கண்முன் காட்சி தந்துள்ளனர். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதி வேடங்கள் ஒப்பனைகள் செய்தனர். ஆண் குழந்தைகள் கிருஷ்ணரை போன்றே உடையணிந்து கிரீடம் வைத்து கையில் புல்லாங்குழல் ஏந்தியபடி ஆபரணங்கள் அணிவித்து குழந்தைகள் குட்டி கிருஷ்ணராகவே காட்சி தந்தனர். அதே நேரம் பெண் குழந்தைகள் ராதை வேடம் அணிந்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணர் பாதம் வரைந்தால் வீட்டிற்கு கிருஷ்ணரே வருவார் என்பதும் வீட்டின் செல்வ வளம் பெருகும் என்பதும் மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. சினிமா சண்டை காட்சிகளையே மிஞ்சும் அளவுக்கு கார் ஒன்று விபத்தில் அந்தரத்தில் பறந்து வீட்டின் மேற்கூரையின் மீது தொங்கியபடி நின்றது காண்போரை கதிகலங்க செய்துள்ளது.
கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேஷ். இவர் தனது உறவினர்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உறவினரை பார்க்க காரில் சென்றுள்ளார். அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதி அந்தரத்தில் பறந்துள்ளது. இதையடுத்து சாலையோரம் இருந்த ஒரு வீட்டின் மீது தொங்கியபடி நின்றுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிவந்து வெளியே பார்த்தபோது விபத்து நிகழ்ந்தது தெரியவந்துள்ளது. அருகில் இருந்தவர்கள் காரில் சிக்கிக்கொண்ட 7 பேரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிகிச்சையில் இருப்பவரை பார்க்க சென்ற உறவினர்கள் விபத்தில் சிக்கி சிகிச்சைக்கு சென்றது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளத்தில் உறவினர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக காருக்கு தீ வைத்து ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளத்தில் உறவினர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக காருக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை நத்தம் சாலையில் கட்டப்பட்டு வந்த மேம்பாலம் இடிந்த வழக்கில் 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹைட்ராலிக் மெஷின்கள் கான்ட்ராக்டர் நிறுவனத்தின் பொறுப்பாளர் பாஸ்கரன் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். ராமநாதபுரம் அருகே அண்டை வீட்டில் வசிப்பவரிடம் ஏடிஎம் கார்டை திருடி சுமார் 140,000 ரூபாய் பணம் கையாடல் செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவரிடம் 21,000 ரூபாய் பணம் மீட்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மோட்டூர் கிராமத்தில் துளசி என்ற பெண் தனது மகனை கொடூரமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதுகுறித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் துளசி மனநல பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதன் பின்பே நீதிபதியிடம் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேசிகாபுரத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் சிட்கோ தொழிற்பேட்டையில் வெல்டிங் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மகாலட்சுமி அருகே உள்ள நூற்பாலையில் தினக்கூலி தொழிலாளியாக பணியாற்றுகிறார். மாரிமுத்துவும் அவரது மனைவியும் நேற்று அலுவலகத்துக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு உள்ளே வைத்திருந்த மோதிரம், கம்மல் உள்ளிட்ட 2 சவரன் தங்க நகையும் 12,000 ரூபாயும் திருட்டு போனது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் புறவழிச்சாலையில் சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தும் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சென்னை திரும்பி சென்று கொண்டிருந்த காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அரசு பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 35 பேர் படுகாயங்களுடன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள திருமங்கலக்குறிச்சி கண்மாய் பகுதியில் நள்ளிரவில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய 2 JCP இயந்திரம் மற்றும் லாரியை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கயத்தார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநர்கள் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிமெண்ட் ஏற்றிக்கொண்டு வந்த லாரி ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியில் இருந்த அனைத்து சிமெண்ட் மூட்டைகளும் கீழே விழுந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து சங்கராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.